Hello viewers, welcome to Deep's Mathematics. So in this video we will see previous question history unit 4 previous question. So in this video 2024 ipo till to the date vanda namakku enna questions la veliya irukum adukana questions da nama therinjukaporonga. So appadi reverse la dhaan poporom 2024 2023 appdin solittu nama reverse la varaporom. So oru naalukku 10 10 question ah paakaporom okayla appo 60 naal la neenga 10 10 question ah paakumbodhu 600 questions vanda nammalaala previous question padikka mudiyum okayla. So previous question is a major role play pannum abingiradha aspirants ellarkume oru therinja vishayam dhaan. So idhe pole ella subjects me ungalku previous question nama regular post pannum nanachinga abina useful ah irukunga pannunga abina nanachinga oru like moolama theriyapaduthinga illana oru comment la dhaaralama engalukku vandu theriyapaduthinga okayla. So innikaana first question vandu paathrenga. Which tree was considered as supreme deity during the Indus Valley civilization? சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? ஆப்வியஸா 6ஆம் கிளாஸ் நீங்க ஹிஸ்டரி படிச்சிருந்தீங்கனாலே அரச மரம்ங்கிறது ஈஸியா நம்ம டிக் பண்ணிரலாம் ஓகேங்களா. இதுக்கு 9th ஹிஸ்டரியோ இல்ல 11th ஹிஸ்டரியோ தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் 6ஆம் கிளாஸ்ல இருக்க கூடிய அந்த இரண்டாவது பாடம் சிந்து சமவெளி நாகரிகத்தை படிச்சிருந்தீங்கனாலே அரச மரம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து which Mughal prince album is still preserved in the library of the Indian office at London? எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? யாரோடதுங்க? தாரா சுக்கோ ஓகேங்களா. யாரோடது? தாரா சுக்கோ. ஸோ அடுத்தது இன்னைக்கான தேர்டு கொஷின். தி பாமினி சுல்தான்ஸ் kept his personal bodyguards called the பாமினி சுல்தான்கள் டாஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மேக்காப்பாளர்களை வைத்திருந்தனர். ஸோ யாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாமினி சுல்தான்கள் யாருங்க? காசை கேல். யாரை வச்சுருந்தாங்க? காசை கேல் அப்படிங்கிற மேக்காப்பாளர்களை பர்சனலாக வந்து மேக்காப்பாளர்களாக வச்சுருந்தாங்க. அடுத்து இன்னைக்கான ஃபோர்த்து கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பிலாங் டு சமுத்திரகுப்தா? கீழ்கண்டவனவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை? முதல் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்துக்குவோம். அலகாபாத் தூண் கல்வெட்டுகள், நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டுகள், மெக்ரலி தூண் கல்வெட்டுகள். ஸோ இதில் யார் யாருங்க வருவோம்? அலகாபாத் வரும், நாலந்தா வரும், ஈரான் வந்து வரும். மெக்ரலிங்கிறது வந்து நமக்கு வராது. அப்போ 1, 2 and 3ங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ மெக்ரலி தூண் கல்வெட்டுங்கிறது யாரை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். வலியுறுத்தல் காரணம். பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு. தண்டகா ஃபாரஸ்ட் வாஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் காட்டன் பிளான்ட். அடுத்தது புதிய கற்கால மனிதன் பருத்தி இலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான். ஸோ அப்படி இங்கிலீஷில் பாருங்கள். Neolithic man learned to spin the cotton fiber into thread and weave the thread into cotton cloth ஓகேங்களா. ஸோ ரீசன் வந்து என்ன பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்டும் ரீசனும் என்னன்னு பார்த்துருவோம். both A and R are true but R is not correct explanation of A ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தாங்க, ஆனால் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குது? மிஸ் மேட்சிங்காக வந்து நமக்கு இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா. ஸோ பருத்தி செடியோட பிறப்பிடம்ன்றது கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து இது ஒரு வகையான பீப்புள்ஸ் புதிய கற்கால மனிதர்கள் வந்து பருத்தியிலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியால் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான். அது வந்து பிறப்பிடத்தை சொல்லுது, இது கற்றுக்கொண்டான்னு சொல்லுது. கொஞ்சம் மிஸ் மேட்சிங்காக நமக்கு இருக்குது. ஸோ சரியாக விளக்கலை ஓகேங்களா. ரெண்டுமே சரி தான், பட் சரியாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணலை. ஸோ அடுத்தது அதே மாதிரி டைப் தாங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹுமாயூன் வாஸ் அ க்ரூவல் பாமினி சுல்தான். ஸோ அடுத்தது ரீசன் வாசிக்கிறேங்க. தெர் வாஸ் அ ஃபேட்ரிசிடல் வார் பிஃபோர் ஹிஸ் அசஷன். ஸோ இது வந்து என்னதுங்க? ரெண்டுமே கரெக்டு தாங்க. ஹுமாயூன் வாஸ் அ க்ரூவல் பாமினி சுல்தான் தான். க்ரூவலான பாமினி சுல்தான் தான். அடுத்த ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபேட்ரிசிடியல் வார் பிஃபோர் ஹிஸ் அசஷன். அவருக்கு முன்னாடி ஒரு வார் வந்து இருந்ததுருக்கு. ஸோ ஏங்கிறதும் கரெக்டு தான், ஆறுங்கிறதும் கரெக்டு தான், எக்ஸ்ப்ளனேஷனும் ஓகே தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு, எக்ஸ்பிளைனும் கரெக்டாக தாங்க இருக்குது. ஸோ அடுத்தது நேம் ஆஃப் த நோட்டட் மேத்தமெட்டிஷியன் அஸ்ட்ரானமர் ஆஃப் குப்தா பீரியட். ஸோ இதுவும் எப்படிங்க? 7th படிச்சிருந்தாலே நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஆரியபட்டா ஓகேங்களா. குப்தா பீரியடில் வந்து யாருங்க? மேத்தமெட்டிஷியன் ஆரியபட்டா. ஸோ இதை பற்றி எல்லாருமே தெளிவாக படிச்சிருப்பீங்க. அடுத்தது ஹூ இன்ட்ரடியூஸ்டு மன்சப்தாரி சிஸ்டம். ஸோ மன்சப்தாரி சிஸ்டம்ங்கிறது ஃபேமஸான ஒரு விஷயம். இது யாருங்க உருவாக்குனது? அக்பர் ஓகேங்களா. அடுத்தது மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ யார் யாருக்கா? குவாசில் குசத், முகடம், முஃப்தி, அமிர்த் தா ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவாசில் குசத் sorry Gusta அது வந்து யார் வருவா option 3 chief justice அடுத்து வந்து யாருங்க வருவா village headman இவர் அடுத்து mufti அப்படிங்கிறது வந்து யாருங்க வருவா legal interpreter so last one வந்து எங்க வந்திருது option 1 chief city magistrate ஓகேங்களா அப்ப option வந்து எங்க வந்து நிக்குது நமக்கு A 3 4 2 1 அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் ஆகுது சோ இன்னைக்கான லாஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க reason and assertion so statementம் reasonம் தான் Alauddin sent Jafar Khan and Ulugh Khan against the Mongols so reason வந்து என்ன சொல்றாங்க the Mongols were defeated and Jafar Khan was made the rules of Mongols so இது வந்து என்னதுங்க ரெண்டுமே ட்ரூ தான் பட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு mismatching ஆ இருக்கு ப்ராப்பரான இதோட கண்டினியூட்டியான எக்ஸ்பிளனேஷனை வந்து நமக்கு அமையல so both are true but reason is not the correct explanation of assertion ரெண்டு சம்பவமே உண்மைதான் பட் இந்த ரெண்டு சம்பவமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து கிடையாத மாதிரி mismatchingல நமக்கு ஃபீல் பண்ண வைக்குது so இன்னைக்கான 10 questions வந்து நம்ம ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் so இதே போல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வேணும் ஈஸியா இருக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு so 60 டேஸ்ல வந்து ஒரு சப்ஜெக்ட்மே வந்து ஒரு 10 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படினாலே ஒரு சப்ஜெக்ட்மே நம்மளால 600 क्वेश्चंसக்கு பக்கம் நம்மளால பார்க்க முடியும்ங்க ஓகேங்களா 600 क्वेश्चंस இல்ல அப்படினாலுமே படிச்சதே அது நம்மளால ரிவைஸ் பண்ணவும் முடியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் அப்படினு தோணுச்சுனா மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வேணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனா உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தேவைப்படுதோ நீங்க அத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க சோ இப்போதைக்கு நம்மளோட சேனல்ல பாலிட்டி அண்ட் ஹிஸ்டரிக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் क्वेश्चन வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க சோ உங்களுக்கு வேற எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படினு தோணுதோ அத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க and யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினு ஃபீல் பண்ணாலும் தாராளமா அத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க சோ நான் கேட்ட क्वेश्चंसக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படினா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க உங்கள்ட்ட மெட்டீரியல்ஸ் எதுமே இல்ல ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஈஸியா ஏதாவது கிடைச்சதுனா நல்லா இருக்கும் அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா நம்மளோட சேனல்ல வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஸ்டடி மெட்டீரியலோட சாம்பிள்ஸ் வேணும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கனாலே நம்மள்ட்ட இருக்க கூடிய மெட்டீரியல்ஸ்கான சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படினா ஆஃபர்ஸ் என்ன இப்ப அவேலபிளா இருக்கு அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு நீங்க பர்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தாங்க போயிட்டு இருக்கு ஆஃபர்ஸ் கம்மியா மீன்ஸ் ரேட் உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஆல்ரெடி பர்சேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து கேட்டுக்கோங்க இந்த வீக்குக்கான ஆஃபரை தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே கம்மியான ஆஃபர் பிரைஸ்ல தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சோ நிறைய பேர் வந்து வேர் டு ஸ்டடி ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் எங்க இருக்குன்னு தெரியலங்க அப்படினு சொல்லிட்டு லிங்க் வேணும்னு கேக்குறீங்க சோ முடிஞ்சா பாருங்க நாங்களும் நிறைய பேருக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் சோ புதுசா கூட நாங்க திரும்ப வந்து எடுத்து வேர் டு ஸ்டடி ஒரே வீடியோவா கூட நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் ஓகேங்களா சோ மெயினா வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வேணும் அப்படி நீங்க சொன்னீங்கனா கூட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அதுக்கு கொடுத்து டக்குன்னு வந்து அப்லோட் பண்ணலாம் சோ உங்களுக்கு எந்த கிளாसेस வேணும் அப்படினாலுமே தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த கிளாसेस வேணும் இப்படி கொண்டு போங்க இல்லனா எனக்கு இது satisfied ஆல வேற கிளாஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க சோ அந்த மாதிரி எந்த சஜஷன்ஸ் இருந்தாலுமே நீங்க தாராளமா வந்து தெரியப்படுத்தலாம் சோ இன்னும் நிறைய டேஸ் இருக்கு அத வைஸா வந்து யூஸ் பண்ணிட்டு group 2க்கு நல்லா வந்து prepare பண்ணுங்க next classல மீட் பண்றேன் thank you